ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ரசம் வைக்க போகிறேன். ரசத்துக்கு தேவையான பூண்டு, காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் சீரகம். ஸோ நான் பெப்பர் பொடி அரைச்சிருந்தேன். ஸோ அதனால நான் பெப்பர் பொடியாகவே சேர்த்துக்கிறேன். இங்கே பாருங்கள் இந்த அளவு பெப்பர் பொடி சேர்த்துக்கிறேன். ஸோ ப்ளஸ் அதுக்கு தேவையான புளி வந்து நான் ஊற வச்சுருக்கேன். இதுக்கு வந்து ரெண்டு தக்காளி, அதையும் நம்ம இந்த புளி தண்ணியில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ அந்த ரசம் எப்படி டேஸ்ட்டாக வைக்கிறது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ ரசம் வைக்க போகிறோம். இப்போ ரசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டு தக்காளி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் வாஷ் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள் கொத்தமல்லி கொஞ்சம் வாஷ் பண்ணியிருக்கேன். ஸோ கருவேப்பிலையே வந்து நம்ம கசக்கி போட்டோம்னா ஸ்மெல் ரசத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது தாளிக்கிறதுக்கு தேவையான கருவேப்பிலையை நம்ம கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கணும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஆல்ரெடி காமிச்சேன். அந்த சீரகம், காஞ்சி மிளகாய் இந்த மாதிரி குறை குறைன்னு, ஏன்னா அம்மியில் அரைச்சோம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் அம்மி இல்லை. ஸோ இந்த மாதிரி குறை குறைன்னு அரைச்சிக்கணும். இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு நம்ம வந்து நல்லா இதை வந்து என்ன பண்ண போகிறோம்னா ரசம் வைக்க போகிறோம். ஸோ இதில் அரைச்ச இந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரசம் வச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ரசம் வந்து என்ன சொல்கிறதுன்னா சீக்கிரமாக காலியாகிடும். என்னோடய செகண்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரசம் வச்சா கம்மத்தில் ஊற்றி குடிப்பாள் சாப்பிட்டதுக்கப்புறம் கூட. ஸோ நான் வச்ச டேஸ்ட் பிடிக்குமா இல்லை என்ன ரசமே அவனுக்கு பிடிக்குமான்னு எனக்கு தெரியாது. பட் அவனா அந்த மாதிரி தான் பண்ணுவான். ஸோ அது எல்லாமே நம்ம அரைச்சி ஊற்றிக்கிறோம் பாருங்க. இதில் நம்ம அரைச்ச எல்லாமே போட்டிருக்கோம். கருவேப்பிலையும் போட்டிருக்கோம், கொத்தமல்லி போட்டிருக்கோம், தக்காளி போட்டிருக்கோம். இதுக்கு தேவையான பெப்பர், ஏன்னா நான் பெப்பர் வந்து தனியாக அரைச்சி வச்சுருந்தேன். ஸோ அதனால் அந்த பெப்பர் பவுடராக சேர்த்துருவேன். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சு இந்த எனக்கு ஃபேவரெட் மஞ்சப்பொடி டர்மரிக் பவுடர் ஹால் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நம்ம நல்லா வந்து கையிலேயே இப்படி நல்லா செக்கி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரசம் வச்சிங்கன்னா அந்த ரசத்தோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா ஸ்லாஷ் பண்ணிக்கணும் தக்காளியை. ஸோ இந்த கருவேப்பிலை நம்ம போட்டிருக்க இந்த சீரகம், பெப்பர், அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து நான் தமிழும் இங்கிலீஷும் கலந்து பேசணும் தயவு செஞ்சு போச்சுக்காதீங்க. எனக்கு இப்படி தான் பேச வரும். ஸோ தூய தமிழ்லேயும் பேசணும் ஆசை தான். மிக்சர் மேட்சாக தான் எனக்கு வரும். ஸோ தெலுங்கும் அப்பப்போ எட்டி பார்க்கணும். அதனால் போச்சுக்காதீங்க யாரும் தயவு செஞ்சு. இந்த மாதிரி நம்ம போட்டுக்கக்கூடிய இந்த சீரகம், பெப்பர் அண்டு இங்கே பாருங்கள் கொத்தமல்லி, கருவேப்பிலெல்லாம் இருக்கிற இடமே தெரியல. ஸோ இது எல்லாமே சேர்ந்து அந்த உடைய அரோமா வந்து இந்த மாதிரி நம்ம நல்லா இப்படி ஸ்மாஷ் பண்ணும்போது இந்த ரசத்தில் இறங்கிடும். ஸோ இதுக்கு தேவையான வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான புளி தண்ணி பாருங்கள், நான் ஒரு எலுமிச்சம் பழத்தில் முக்கால் அளவு புளி கரைச்சி அந்த தண்ணி நான் வச்சுருக்கேன். ஸோ இதையும் இதில் நம்ம அப்படி ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்போ இது நம்ம தாளிச்சிருக்கோம். இப்போ நம்ம இந்த ரசத்துக்கு தேவையான பாருங்கள் கல்லுக்கு ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ நம்ம ரசம் வந்து தாளிக்கிறதுக்கு இருக்கோம். ஸோ நான் இன்னும் அந்த ஆயில் வந்து மார்னிங் தான் ஓப்பன் பண்ணேன். ஸோ டெய்லி யூஸ் பண்ணுற அந்த கண்டெய்னரில் நான் இன்னும் ஆயில் ஷிப் பண்ணலை அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ அப்புறமா இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஆயில் நல்லா ஹீட் ஆகுது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கடுகில் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வருது. ஸோ கடுகு பொரிஞ்ச உடனே இதில் காஞ்ச மிளகாய், நம்ம வாஷ் பண்ணி ஆல்ரெடி வச்சுருக்கக்கூடிய கருவேப்பிலை, இது நல்லா ஃப்ரை ஆகணும். ரசத்துக்கு தேவையான அசப்போடியா பெருங்காயம் இருக்குல்லையா அது தாளிக்க ஸ்டேஜில் போடுறோம். நல்லது ஃப்ரை ஆகிடுச்சு. கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை இதில் ஸோ இந்த ரசமும் வந்து நல்லா கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு அது மேலே வந்து அப்படியே பபிள்ஸ் வரும் அந்த டைமில் நீங்கள் இறக்கணும். Thank you.
Thank you friends.